உடல் பசி மனப்பசி இந்த ரெண்டு பசி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பசியும் எப்படி இருக்கும்னு. நான் வெகு காலத்துக்கு முன்பு சென்னை வந்த காலத்திலே வேலை இல்லாமல் மிகவும் சோர்ந்து கவலையோடு இருந்தேன். அப்படி நண்பர்கள் சொன்னாங்க, அண்டே எல்லார் நண்பர்கள்லாம், ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க, வேலை இல்லையா? ஆமாம், வேலை இல்லை, வேலையை தேடுங்க, வேலை கிடச்சிடும் போகணும் முடிச்சு விட்டிருந்தேன். வேலை கிடச்சிச்சு, வேலை சேர்ந்துட்டேன்னு சொன்னேன். ஆஹா, வேலை செஞ்சிட்டீங்களா? ஆனால் அப்புறமும் நான் சோகத்தோடு கொண்டு இருந்தேன். என்னங்க வேலை கிடச்சி ஜாலியாக சந்தோஷம், சம்பளம் எவ்வளோ என்னங்க, நல்ல சம்பளம், அருமையான வேலை, அப்படியே சோகமாக இருக்கீங்க? நான் வயிற்றுப்பாட்டுக்காக நான் வேலையை தேடவில்லை, வயிற்று பசி தேடணுங்கிறக்காக நான் வேலை தேடலையே. எனக்கு அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பசி இருக்குது, அது என் மனப்பசி. இந்த மனதுக்குள்ளே ஏதோ ஒன்று குறை இருக்கிறது, அது எதையோ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. என் மனதுக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது, ஏதோ தவிப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு பூரணத்துவத்தை தேடி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வேலையில் கிடைக்க சம்பளமும் சாப்பாடும் இந்த உடலுக்கு தெரியாவிடும். இந்த மனது பசியை தீர்ப்பதற்கு இவற்றை ஒன்றுமே இல்லையே, இந்த வேலை கிடைத்து எனக்கு மன நிறைவு எதுவும் இல்லையேன்னு சொன்னேன். அது என்னவென்று கேட்டால், எனக்குள்ளே ஒரு தேடுகிறது, மெய்ப்பொருளை, உண்மை பொருளை, இறைப்பொருளை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்ற தாகம் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. அதுதான் நான் தேடிக்கொண்டு பல நூல்களை படிப்பதற்கும், பல பெரியவர்கள் சென்று அவர்கள் சலந்து பேசுவதற்கும், பல திருக்கோயில்கள் சென்று அங்குள்ள பாடல்களை கேட்டு, அங்குள்ள கூட்டங்களில் செய்திகளை கேட்டு மனதை நிறைய மாற்றிக்கொண்டு அனுபவம் எனர்ஜைசேஷனானே ஃபுல்லாக சக்தி முன்னேன். உணவு சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய உடல் சக்தியை விட ஞானத்தை, நல்ல செய்திகளை கேட்பதற்கு கிடைத்த ஞான சக்தி, மனோபலம் எனக்கு மிக மிக உற்சாகமாக, மகிழ்ச்சிகரமாக, மெய்சில் இருக்கத்தக்கதாக, பேருமை தரக்கூடியதாக இருந்தது. அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு பல பேருக்கு அந்த எண்ணம் வரலை, அந்த மனப்பசி வரலை, அந்த ஒரு செய்திகள் மனதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, தேற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. என்னென்ன கேட்ட நண்பர்களே சொன்னாங்க, என்ன இப்போ என்ன பயங்கர உற்சாகமாகிட்டீங்க, ஏன்னா நான் எதை தேடுனோ அது கிடைத்து விட்டது. வேலைக்கு போகிற கால நேரத்தில் மாலையில் இரவணைப்பட்ட செய்திகளை படிக்கிறேன், கேட்கிறேன், ஆகினா நல்லா இருக்கேன். ஆனால் அவருக்கு அந்த இன்னும் மறைவில்லையே, மாலையில் அவர் சோர்ந்து விடுகிறார்கள், கவலையோடு, எனக்கு மனது கலை சரியில்லை, கவலையாக இருக்கிறது, நான் மது கடைக்கு போயிருந்து போகிறாங்க. பார்த்தீங்களா, எங்கேக்கு எங்கே போதும் மனம் சரியில்லை என்றால் இரவணை தேடுங்கள், மதுவை தேடாதீர்கள். தமிழ் சுவக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்புடன், கே எஸ் இளமல், திருச்சிட்டமனம்.